வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கனாக்கா வன துர்கை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா கதிராமங்கலத்தில் இருக்குது. இந்த கதிராமங்கலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அதாவது மயிலோட துறையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு 23 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா கதிராமங்கலம் கோயிலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்கங்க. அப்புறம் ஈவினிங் வந்து 4:30 இரவு 8 மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்குங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை செய்கிற ராகுகால பூஜை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜைங்க. இங்கே இங்கே இருக்க வனதுர்க்கை அம்மன் வந்து பார்த்திங்கன்னாக்கா நவதுர்க்கையில் ஒரு அம்மனாக குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற அம்மன் வந்து பார்த்திங்கனாக்கா டெய்லி இரவு நேரத்தில் காசிக்கு செல்வதாகவும் திரும்ப வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுறாங்க. அகத்தியர் வனத்துக்காக இந்த வழியை வந்தபோது இங்கே இருக்கிற ஸ்ரீ வனதுர்க்கை அம்மனை வந்து வழிபட்டதாக புராணம் சொல்லுதுங்க. இந்த ஊரோட முழு பேர் பார்த்திங்கன்னா கதிர் வீந்த மங்கலம், அதான் வந்து கதிராமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சுங்க. சரி, இந்த கோயிலில் வந்து கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் நினைக்கிறேங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பொருட்கள்லாம் வைக்கிறாங்க, நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். கோயிலுக்குள்ளே எதுவும் சேல் பண்ணுறது இல்லை. இந்த கோயிலோட ராஜகோபுரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குங்க. இந்த தாமரை குளத்தில் தண்ணி வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. இந்த வாத்தில் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் தண்ணி வருமா. இப்போ ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அது வந்து ஆன் பண்ணாமலே வச்சுருக்காங்க. இங்கேவே அன்னதானம் பீடம் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. அன்னதானம் பண்ணுறவங்க அன்னதானத்துக்கான தொகையை கொடுத்து நீங்கள் பண்ணலாம். இதுதாங்க வனதுர்க்கை அம்மன் பரமேஸ்வரியோட என்ட்ரன்ஸு. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. அம்மனோட ஒவ்வொரு வரைபடங்கள்லையும் ஒரு கதை சொல்லுங்க. அது நீங்கள் அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். அவ்வளோ அழகாகவும் இருக்கும், அந்த கதையை படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நமக்கு அம்மனோட ஸ்லோகன்லாம் கூட இங்கே இருக்குங்க, அதையும் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக படிக்கலாம். அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இங்கே அம்மனோட மூலவரும் உற்சவமூர்த்தியும் இப்படி தாங்க இருப்பாங்க. நீங்கள் அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னாக்கா அங்கே நிறைய பேர் வந்து செட்டஸ்கோஃபை வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எதற்காகனு சொல்லி விசாரிக்கும் போது இங்கே ஏற்கனவே டாக்டர் ஆனவனும் இனிமேல் நான் டாக்டர் படிக்க போகிறேன், அது சீட்டு வேணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி அங்கே மாட்டியிருக்கிறதா சொல்லி சொல்லப்படுதுங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பண்ணுங்கள். அதாவது அன்னதானமாக பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வரும்போதே வந்துட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுங்க. நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கே வந்து புண்ணியம் கிடைக்குங்க. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கோயிலை பற்றி கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் கும்பகோணத்தில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் எடுத்து போட்டிருக்கேங்க. அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸும் எங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க. தேங்க்யூ பாபாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.